हलो फ्रेंड्स वेलकम टू टच योर हार्ट विद आर्ट्स इनकी वीडियो नाम वो रे पुरा वो वरयपर पी पुरा वो एपी सिंपला नम्बर पेंसिल वी वरल अभी पाकल पुरा वरुद फर्स्ट इप्ली कुछ इप्ली रे लाइन बीक्स मारी वरेंजी कोंगे सो इन्द बीक कोंचो उल्ले तल्ली वरेटो अदु कप्रमा पुरा वोड़ हेड पोटुकला सो इन्द मादरी पोटुटे इदले इरुंदु नमा विंग्स वरेय पोरो सो इन्द मादरी अंद साइड और विंग्स वोटकल इंटर इप्डी रे लाइन पटको सो अवलोदा नम्म पूरा कण वे बीड्स मारी वो इे मेरी नम இந்த பக்கம் கூட இன்னொரு புறா மேல தள்ளி வரையலாம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி போட்டுட்டு சோ அதுக்கு பீக் அழகு போட்டுக்கோங்க சோ அதுக்கு அப்புறம் அதோட தலை ஹெட் போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி விங்ஸ் வந்து போட்டு இந்த இடத்துல முடிச்சுக்கோங்க இது அந்த பக்கம் உள்ள மாதிரி சோ இப்போ இந்த ரெண்டு எண்ட்ல இருந்து நம்ம வந்து புறாவோட டெயில் போட போறோம் சோ அவ்ளோதான் நம்ம புறா இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா இப்படி போட்டுடுங்க காலுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல சோ அவ்ளோதான் நம்ம புறா இப்போ வந்து இந்த புறா வந்து ஒயிட் கலர்ல இருக்கும்போது நம்ம சுத்தி என்ன செய்ய போறோம்னா ப்ளூ கலர்ல பேக்ரவுண்ட் கொடுக்க போறோம் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம் சோ இப்போ வந்து இந்த இடத்துல கொடுக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துர்க்கேன் செர்லியன் ப்ளூ அத வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஷேட் கொடுத்துக்கலாம் இங்க இந்த லெவல் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த ரைட் கார்னர்லயும் கொஞ்சம் அந்த ப்ளூ நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்ன நான் அந்த ப்ளூ வச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்ல நான் போட்டுக்கிறேன் சோ இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் இப்போ டார்க் ப்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லைட் ப்ளூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் கொஞ்ச தூரத்துக்கு கொஞ்ச டிஸ்டன்ஸ்க்கு இந்த ப்ளூ கலர் ஷேட் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கனா இந்த புறாவை சுத்தி நம்ம கலர் பண்ணும்போது அந்த புறாக்குள்ள வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து ஷேட் போயிராத மாதிரி நீங்க வந்து கலர் பண்ணிக்கோங்க ரெண்டு புறாவை சுத்தியும் இப்போ இந்த மாதிரி இந்த ப்ளூ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து கோபால்ட் ப்ளூ இந்த ப்ளூவை வந்து நம்ம கொஞ்சமா ஷேட் கொடுத்துக்கலாம் சோ கொஞ்சம் அங்கங்க கொடுத்துக்கலாம் இது கூட நம்ம கிரே கலரும் சேர்த்து கொடுக்க போறோம் சோ இந்த ப்ளூ கலர் மேலயும் கொஞ்சம் இந்த கலர் கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்துக்கோங்க சோ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறோம்னா கிரே கலர் வந்து நம்ம இது கூட mix பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா கலரியும் நீங்க வந்து என்ன செய்யுங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை டைட்டா ஃபோல்ட் பண்ணி இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி blend பண்ணி விடுங்க எல்லா கலரையும் mix பண்ணி விடுங்க சோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எல்லா ப்ளூ கலரியும் நம்ம வந்து blend பண்ணிக்கலாம்
இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ளூ கலரையும் ப்ளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ தான் நமக்கு அந்த பூராவோட கலர் வந்து ஒயிட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம கீழே வந்து கொஞ்சம் கிராஸ் லேண்ட் மாதிரி சும்மா ரஃபாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து சாப் க்ரீன். இந்த சாப் க்ரீன் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி சும்மா இப்படி போட்டுக்கலாம் ரஃபாக. இந்த சாப் க்ரீன் வச்சுட்டு அது கூட நான் கொஞ்சம் ஆலிவ் க்ரீனையும் எடுத்துருக்குறேன். ஸோ ஆலிவ் க்ரீனையும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த ஓரத்தில் பிளாக் கலரும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லுமே நம்ம போட்டு விட்டுக்கலாம். இடையிடையே நீங்கள் டார்க் க்ரீனும் கொடுத்துக்கலாம். இந்த டார்க் க்ரீனும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு ரஃபாக டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்ஸ் வச்சு இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அது கொஞ்சம் பட்ஸ் வச்சு இது பண்ணி அந்த டிசைன் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணியிருக்கிறேன்னா பட்ஸ் வச்சு நம்ம போட்ட அந்த டிசைனை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி எல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து என்ன வரைய போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 10B பென்சில் வந்து வச்சு வரையலாம். ஸோ இந்த இடத்துலருந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஃபுல்லும் இந்த பென்சில் வச்சு கலர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடும் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த பென்சில் வச்சு கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லும் கலர் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது இந்த இடத்துக்குள்ளே இது வந்து ரொம்ப லைட் எல்லோ. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஆர்ட் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்படி ரெண்டு பூரா பறக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த நாலு சைட்லேயும் ஒட்டியிருக்கிற இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாலு கார்னர்லேயும் நம்ம வந்து டேப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஆர்ட் இன்றைக்கி வரைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மகாலட்சுமி. தேங்க்யூ.